ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தால் அவருடைய வளர்ச்சியினை மட்டும் நாம் பார்க்க கூடாது, அதற்காக அவர்கள் எடுத்த முயற்சியையும் நாம் முதலில் பார்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு அவர்கள் மிகவும் போராடித்தான் வந்திருப்பார்கள். அந்த வகையில் நாம் இன்றைய கதை பகுதியில் சுந்தர் பிச்சை அவர்கள் அவருடைய வாழ்க்கை பாதையில் நடந்த தோல்வி மற்றும் வெற்றி பாதைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். சென்னையில் 1972 சுந்தர் ரகுநாத பிச்சை மற்றும் தாய் லட்சுமி என்பவருக்கு பிறந்தவர். சுந்தர் பிச்சையின் தந்தை ரகுநாத பிச்சை ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தில் மின் பொறியாளராக வேலை பார்த்தவர். தாய் லட்சுமி சுருக்கெழுத்தாளர். சுந்தர் பிச்சையின் குடும்பம் மிகவும் நடுத்தரத்தில் உள்ளவர்கள்தான். சுந்தர் பிச்சை சென்னை அசோக் நகரில் சாதாரணமான 2 அறை உள்ள வீட்டில் தான் வசித்து வந்தவர். சுந்தர் பிச்சை அவர்கள் சிறு வயதிலிருந்தே கூச்ச சுபாவம் உடையவராக இருந்தாலும் அவருடைய குறிக்கோளில் ஆர்வமாக இருந்தார். சுந்தர் பிச்சையின் தந்தை ஒரு ஸ்கூட்டர் வாங்க அவருடைய சம்பள பணத்தை 3 மாதம் சேமித்தால்தான் வாங்க முடியும் என்ற நிலையில் இருந்தார்கள். ஆனால் சுந்தர் பிச்சையின் தந்தையோ தன் பிள்ளைகளுடைய படிப்பிற்காக தனது மொத்த சம்பள பணத்தையும் செலவழித்தார். சுந்தர் பிச்சையுடன் படித்த நண்பர்கள் அவரை அந்த அளவிற்கு மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை. இதற்கு என்ன காரணம் என்னவென்றால், சுந்தர் பிச்சை அவர்கள் பள்ளியில் படிக்கும் போது கல்வி அறிவில் அந்த அளவிற்கு சிறந்து விளங்கவில்லை. கல்வியில் படிக்கும் போது சிறந்து விளங்கவில்லை என்றாலும் தனது கல்லூரி படிப்பில் நன்றாக சிறந்து விளங்கினார் சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை அவர்கள் ஜவஹர் வித்யாலயா பள்ளியில் தனது 10ஆம் வகுப்பினை முடித்தார். ஐஐடி சென்னை வளாகத்தில் உள்ள வனவாணி மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை படிப்பை படித்தார். தனது மெட்டலாலஜிக்கல் பொறியியல் படிப்பை ஐஐடி கரக்பூரில் முடித்தார். அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மெட்டீரியல் பொறியியலில் முதுகலை படிப்பை படித்தார். வார்டன் ஸ்கூல் ஆஃப் பென்சில்வேனியாவில் MBA படித்தார். சுந்தர் பிச்சை ஐஐடி கரக்பூரில் படித்துக் கொண்டிருக்கும் போது அஞ்சலியை சந்தித்தார். அஞ்சலி அவரின் வகுப்பில் படித்தவர். இவர்களின் திருமணம் காதல் திருமணம் ஆகும். இவர்களுக்கு காவ்யா மற்றும் கிரண் என 2 குழந்தைகள் உள்ளன. 2004 சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் நிறுவனத்தில் இணைந்தார். கூகுள் நிறுவனத்தில் சேர்வதற்கு முன்பு சுந்தர் பிச்சை மேக்கன்சி நிறுவனத்தில் மேலாண்மை ஆலோசகராக வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த நிறுவனத்தில் அவர் பல சாதனைகளை படைத்துள்ளார். அக்டோபர் 2006 கூகுளின் அழிவை தடுத்து நிறுத்தியவர் சுந்தர் பிச்சை. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் முடிவே கூகுளின் இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணம். மைக்ரோசாப்ட் விண்டோஸின் தேடு பொறியை கூகுளில் இருந்து அவர்களின் பிங்குக்கு மாற்றினார்கள். இதன் விளைவாக 400 மில்லியன் வாடிக்கையாளர்களை கூகுள் நிறுவனம் இழந்தது. சுந்தர் பிச்சை எடுத்த கடும் முயற்சியின் மூலம் கூகுள் நிறுவன அழிவை முற்றிலும் தடுத்து நிறுத்தினார். கூகுள் நிறுவனத்தால் சுந்தர் பிச்சை 2008 தயாரிப்பு மேம்பாட்டு துறையில் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். அதே ஆண்டில் குரோம் அண்ட் ஆப்ஸில் மூத்த துணைத் தலைவராக சுந்தர் பிச்சை நியமனம் செய்யப்பட்டார். இது மட்டுமல்லாமல் கூகுள் டிரைவ் பொறுப்பும் சுந்தர் பிச்சையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை உருவாக்கிய ஆன்டி ரூபின் என்பவர் 2013 கூகுள் நிறுவனத்திலிருந்து விலகிவிட்டார். விலகியவுடன் கூகுளின் நிறுவனரான லாரி பேஜ் சுந்தர் பிச்சையிடம் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தின் பொறுப்பையும் ஒப்படைத்தார். அக்டோபர் 2014 கூகுளின் தயாரிப்பு துறையில் தலைமை பொறுப்பில் சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டார். கூகுளின் முக்கிய அம்சமாக கூகுள் குரோம், ஆண்ட்ராய்டு குரோம் OS போன்ற பல பயன்பாடுகளை வெற்றி பெற செய்தார். சுந்தர் பிச்சையின் ஆண்டு வருமானம் ₹335 கோடி. கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் சுந்தர் பிச்சைக்கு 273,328 கிளாஸ் சி பங்குகள் வழங்கியுள்ளது. இதன் மதிப்பு ₹1,353 கோடி. இதற்கு முன்பு கூகுள் நிறுவனத்தில் சுந்தர் பிச்சை வைத்திருந்த பங்கு மதிப்புடன் சேர்த்து அவரது மொத்த பங்கு மதிப்பு 650 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சுந்தர் பிச்சை 2015 நியமனம் செய்யப்பட்டார். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பதவிக்கு சத்ய நாதல்லாவுக்கு ஒரு மாற்றாகவும் சுந்தர் பிச்சை இருந்தார். ட்விட்டர் நிறுவனம் சுந்தர் பிச்சைக்கு வலை வீசி கொண்டு இருந்தது. கூகுள் நிறுவனம் சுந்தர் பிச்சையை இழப்பதாக இல்லை. இதனால் கூகுள் நிறுவனத்தின் மூலம் சுந்தர் பிச்சைக்கு சம்பளமானது உயர்ந்து கொண்டே இருந்தது.
கூகுள் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனம் சுந்தர் பிச்சைக்கு 1,353 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை அளித்ததன் மூலம் அமெரிக்காவிலேயே அதிக சம்பளம் பெறும் நிர்வாகி ஆனார். ஜிப் சாப்ட்வேர் இங்கின் இயக்குநராக இருந்தார். ரூபாய் இங்க் நிறுவனத்தின் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார். சுந்தர் பிச்சை ஒரு தமிழனின் மிகப்பெரிய வெற்றியாளர் என்பது தமிழ்நாட்டிற்கு பெருமைக்குரிய விஷயமாகும். அவர் செய்த கடின முயற்சி நாட்டிற்கே வெற்றியை தேடித்தந்தது. ஒருமுறை மாணவர்கள் எதிர்காலத்தை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பது குறித்து பேசும்போது, யார் என்ன பாதையை வேண்டும் என்றாலும் தேர்வு செய்யலாம், ஆனால் நமது கனவு மற்றும் மனது என்ன சொல்கிறது என்பதை பின்பற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். நீங்கள் துணிந்து செயல்படுவது உங்களுக்கு உடனடியாக பலன் அளிக்காமல் இருக்கலாம், ஆனால் காலம் செல்ல செல்ல உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று தெரிவித்திருந்தார். தன் கடின உழைப்பாலும் விடாமுயற்சினாலும் ஆக பிறந்த சுந்தர் பிச்சை அவர்களுக்கு சதுரங்க மீடியா சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் மேலும் பல சாதனைகள் புரிய நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.